โดดแข่งกันเลยอย่างเงี้ยมีจ้าอยู่จ้าอยู่จ้าเป็นไงวะเจริญล่ะยันน้ำมันยารุ่งโบมุดยารุ่งวารุ่งมุดยารุ่งยังเจริญไหมวันนี้คุ้มดูบ่อไรคุณยายจะไปโดนดูบ่อคุ้มดูบ่อไรการจะไปบ่อได้โดนดูคุ้มดูบ่อไรคนรู้รู้ไอ้สิ่งแม่อะไรตาตาไปขนาดลูกีนี่ยังไม่ปังกันอะไรแบบนี้ยังบูรายังเจริญกันแม่แดนสุดดูรีวิวทุกชั้นเลยอะไรกันเนี่ยน้ำมันเลยวันเด็กอะไรวันเด็กจิ๊บสมมาไอ้ว่าน่าจะได้ปนามจะได้ปนายังไงปุริวิชาบุริยาบุญปนามะมุจัยபதினாறாவது நாள் இங்கே வந்துடுறா. ஆ, நீங்கள் வந்த ஒரு செடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இல்லாமல் கிருஷ்ணகிரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் எல்லாம் போட்டில் எடுக்கிறீ. ஆ, எல்லா மாவட்டம் சுற்றி நடந்து லிஃப்ட் கட்டு வரோம். சரி. அங்கே பைபாஸில் இறக்கிவிட்டார் வர அண்ணன். ஒரு 5 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து அப்படியே வந்து இங்கே உங்கள் இது வந்து மேப்பில் போட்டிருக்காங்க. மேப் வச்சு தான் வந்தேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணக்குள்ள சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. ஆமாம். சரி, இருப்பாரோ புட்டிருக்குமோ ஒரு சந்தேகத்திலே வந்தேன். அப்புறம் பசங்களை பார்த்தேன், குட்டி பசங்களை பார்த்தேன், இருக்காங்க போங்க, அங்கே தான் இருப்பார் அவர், அதனால் வந்தேன். எப்படி இருந்தால் ஒன் டே இருக்குது, போர் அடிக்கிறதுலையா? அடிக்கடிச்சுட்டுருக்கீங்களா? டிவி எதுவுமே இல்லை, எப்படி இருக்கீங்க? டிவி இல்லாமல் டிவியெல்லாம் நான் வச்சுக்கிற மாட்டேங்களா? இங்கே மிட்டாயெல்லாம் இங்கே தயாரிச்சு, இங்கே மிட்டாய்லாம் இங்கே தான் செய்கிறேன். தேங்காய்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். எஞ்சி மரப்பா குளுக்கோஸ் மிட்டாயெல்லாம் இங்கே தான் போடுறேன். சரி, இது விற்று அப்படியே ரன் பண்ணிக்கிறீங்களா? விற்று இங்கே ஒன்று வாங்கி போட சொல்லி விற்பேன். கொண்டு போய் அங்கே இப்போ ஆட்டோட போய் அங்கே ஒரு இடத்துல உட்காந்து விற்பேன். இப்போ இங்கேருந்து ஆட்டோவில் போயிருவீங்க, ஆட்டோ பிடிச்சி அங்கே ஒரு இதுக்கு போயிருக்கேன், உட்காந்துட்டு விற்றுருவீங்க. சரி சார். என்ன சாப்பிட்டீங்க காலையில்? காலையிலேயா இடியப்பம். இடியப்பம்? ஓகே. இடியப்பெல்லாம் கிடைக்குதாங்க? வண்டி விற்கிறாய் இல்லை? ஓ, இங்கே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கேயே வண்டி விற்கிடு, வண்டியில் கொண்டாந்து விற்கிறாய். இடியப்பம், புட்டு எல்லாம் வரும். சரி. எப்போ வந்தீங்க இங்கே? நான் வந்து 50 வயசில் வந்தேன். 50 வயசில் வந்தீங்களா? 50 வயசில் வந்து இல்லை, 50 வயசில் வண்டி நல்லா போட்டிருக்கேன். அப்போ 13 வயசு. இதுதான் பார்த்ததா? அந்த இது இருக்குது, அதான் 113 வயசு அப்போ போட்டது. அதை கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ 117. 117 இந்த போட்டுக்கல, 117. பின்னால உங்கள் பேர் என்ன? என் பேர் முகமது அபுசாலி. உங்க கூட பிறந்தவங்க மொத்த எத்தனை பேர்? யாருமே இல்லை, எல்லாம் போயிருச்சு. அது கேட்டு என்ன செய்ய? கேட்டு புண்ணியம் முடியாது, எல்லாம் வெட்டி போட்டாங்க. யாருமே இல்லை. எந்த ஊர்ல பிறந்தீங்க? பர்மா. பர்மா? பர்மால. அங்க எப்படி வந்தீங்க? அங்க இருந்து எப்படி இங்க வந்தீங்க? நேரு அனுப்பி விட்டாரு. நேரு ஜவஹர்லால் நேரு. ஆமா. அவரை மீட் பண்ணீங்களா? நீங்க நேர்ல பாத்தீங்களா? பண்டாரில்ல, அங்க பர்மாட்ட பார்த்தேன்ல. எங்க உட்காருங்க, போயிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க, அவனை பார்த்து சொல்லுங்க. வண்டிக்காரனே, 11 மணிக்கு வர சொல்லுங்க. ஓகே தாத்தா. உங்கள் அனுபவத்திலேருந்து உங்களுக்கு வந்து 117 வயசு ஆகுது. உங்கள் அனுபவத்திலேருந்து எங்களை மாரி இளைஞர்கள், அந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதனா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி விஷயம்னு நீங்கள் சொல்லுவீங்க? நான் விஷயம் சொல்லணும்டா என்ன, இப்படி மிட்டாயி வியாபாரம் பண்ணுறேனோ என் வயசுக்கு இதே மாதிரி நீங்கள்லாம் செய்யலாம், வேலையை பாருங்கன்னு தான் சொல்லுவேன். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கை நீட்டியும் வாங்கக்கூடாது. அவங்களாம் கொடுத்தா நம்ம வாங்கலாம். ஏன்னா நான் சொல்ல நியாயமா இல்லையா? ஆமாம். ஏன் திருடாடியோ பொய் சொல்லாடியா? நான் என்னைக்கு வேலை இன்னைக்கு வந்து 117 வயசில் நான் வேலை செய்கிறேன்டாக்கா.
இந்த இது யாருமே செய்ய முடியாது. ஆமா, அந்த விஷயத்துல என்ன அவன் ஒரு இதுல தான் இருக்கேன், தெய்வத்தை ஒரு இதுல தான் இருக்கேன். பெரிய விஷயமா இருக்கு இந்த காலகட்டத்தில் 40 வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு. 40-50 எல்லாம் போகுது. இப்போ எங்க இருக்கு என்ன, இப்போ இவன் தெய்வத்தோட இதில் தான் நான் இப்போ இருக்கேன். சரிங்கதா, உங்களுக்கு இந்த தண்ணி சிகரெட் அந்த மாதிரி கட்ட பழக்கங்கள் ஏதாவது? அங்க இனிமே இல்லை, எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் இந்த எந்த பழக்கமே இல்லை. எங்கள் அப்பா அம்மா வந்து சேர்ற அளக்கம் விட மாட்டாங்க. விட மாட்டாங்க, வெள்ளை கூட சேரணும், பெரியாளு கூட பழக்கம் பண்ணணுங்கிற இல்லை. சரி, அதே மாதிரி தான் நான் பெரியாளு கூட இல்லை. கல்லூரி தாத்தி தடி பிஓ ஆரியெல்லாம் இங்கே வந்தாயில்ல. ஓ, கலெக்டர்லாம் வந்து நான் போய் பார்த்தேன். சரி தம்பி, போய் வாங்க, எல்லாரும் போய் வாங்க. பாவம், வண்டியில் உட்காந்து இல்லை, நாங்கள் அங்கே நடந்து வந்திருந்தோம் தாத்தா. ஆ, பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் வண்டியில் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் அப்படியே வந்து நடந்து வந்திருந்தோம் அந்த சிட்டிக்குள்ளே. நாங்கள் என்ன நினச்சோம், சரி இந்த மாதிரி இடம்னா வெளியே தான் இருக்கும், இந்த இந்த ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அப்போ தான் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து தெரிஞ்சு பாய் 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 அதுக்கப்புறம் தான் சரி அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். வர வழியெல்லாம் கேட்டாங்க, எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களை பற்றி நிறைய பேர் இங்கே தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. அப்படி இல்லை, யாரும் இல்லையே. மிட்டாய்காரன்னு சொன்னால் தான் தெரியும். ஓ, மிட்டாய்காரன்னு சொல்லுமா? சரி சரி தாத்தா, பேர் சொல்லாமல் மிட்டாய்காரர் தாத்தா வீடு எங்கே என்னக்கா எல்லாருக்குமே தெரியும், உலகம் பூரமே தெரியும். பேர் நீங்கள் சும்மா அவர்கள் மிட்டாய்காரன்னு சொல்லாமல் நீங்கள் வண்டி எல்லாத்தையும் கண்டுக்கிட முடியாது. இந்த போட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் உலகம் பூரமே தெரியும். நாங்களே நெட்டில் பார்த்துட்டு தான் வந்தோம். சரி, தஞ்சை பெரிய உடவு கோயிலுக்கு போவோம், நாங்கள் வருஷம் வருஷம் அங்கே வருவோம், பார்த்துட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் மெயினாக எங்கே நாங்கள் எங்கேருந்துனா நல்லா விஷயம் நீங்கள் வண்டது. சந்தோஷம், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது புதுக்கோட்டையில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள் திருச்செந்தூரில் இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய லிஃப்ட்டு கேட்டு அங்கேருந்து நடந்து வந்து, ஸோ நேற்று நைட்டு 12 மணிக்கு அங்கே இதில் என்ன ஊர் அது, இந்த ஊர் தாத்தா கந்தரவக்கோட்டை. அங்கேருந்து தங்கிட்டு நைட்டு ஒரு 12:30 ஆகிட்டு தங்கிட்டு காலையில் 6 மணிக்கு இருந்து நீங்கள் இருப்பீங்களோ இல்லையான்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். ஆனால் நீங்கள் இப்போ 10 மணிக்கெல்லாம் நாங்கள் நீங்கள் வண்டடி இப்போ பாருங்கள், நாங்கள் 10 மணிக்கு இந்த 5 ஆள் கூட தான் போகணும் மார்க்கெட்டுக்கு. ஓ, அதாவது இது வாங்கிறதுக்கு போகிறீங்களா? இந்த இது வாங்குறீங்க, ஜாமான்லாம் வாங்குறோம். நீங்கள் வண்டதே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதான் டைம் வேறு ஆகுது, பசங்க வேறு சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிடுவாருங்க, மிட்டாய் விற்க போயிடுவார், ஒரு இடத்துல அங்கே போயிடுவார், ஸ்கூலுக்காக இருக்காரா இல்லை இங்கே இருக்காரா தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு மனநிலைகள் தான் வந்தோம் கரெக்டாக பார்த்துட்டு சந்தோஷம். படிச்சிருக்கீங்களா தாத்தா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கேன்? பேப்பர்லாம் படிக்கிறேன்ல. இல்லை, என்ன படிச்சிருக்கீங்க? நான் அவ்வளோவா படிக்கிறேன், 2வது படிச்சிருந்தேன். 2வதுல இந்த ஊரில் வந்து தான் நல்லபடியாக படிக்கிறேன், பேப்பர் வாங்கி படிக்கிறேன். என்னென்ன மொழியெலாம் பேசுவீங்க? எனக்கு இந்த பர்மா மொழி பேசுவேன், ஹிந்தி பேசுவேன், தமிழ் பேசுவேன். பர்மா, ஹிந்தி, தமிழ் பேசுவீங்களா? இங்கே தமிழ்நாட்டு வசனம் உங்களுக்கு தமிழ் தெரியுமா? பர்மாலேருந்து தமிழ்நாடு வந்தீங்கல்ல, தமிழ் தெரிஞ்சு தானே வந்திருக்கேன். தமிழ் தெரியாமல் வர மாட்டேன். ஓ, அங்கே பர்மாலக்குள்ளே தமிழ் தெரியுங்களா உங்களுக்கு? அங்கே தான் தமிழ்லாம் நம்ம ஆளுக்கு தமிழ் ஆளுலாம் நிறையா இருக்கா இல்லை? அப்படியா? பள்ளிக்கூடம் இருக்குது, தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. எங்களுக்கு தெரியல, நாங்கள் நீங்கள் எனக்கே தெரியுது. இப்போ பர்மாவில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு? பையன் இந்த ஊரில் பர்மாக்கார கூட நிறையா வந்துருக்கா இல்லை? எல்லா பேரும் இருக்கா. பர்மா காரணி எல்லாம் பர்மாட்டேன் வேண்டாவு. நீங்கள் உங்களோட சின்ன வயசில் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா, நம்ம 3 வருஷம் வாழ்ந்து வாழ்வோம்னு சொல்லிட்டு? சின்ன வயசில், சின்ன வயசுல எல்லாம் என்ன மாதிரி யாரும் போக முடியாது, வர முடியாது எங்கேயுமே. அவ்வளோ பழக்கம் பெருமாளைங்க. கொஞ்சம் வந்து நான் எல்லா ஊரும் சுற்றி தான் வரேன். வந்து கூப்பிட்டு போகிறாயே, குடியேற்றத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாயே, கரைசொல்பு விழாக்கு வந்து கூப்பிட்டு போகிறாயே, கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாயே, போகதே செய்கிறேன், அழைச்சிட்டு போகிறாயே. அதுக்கெல்லாம் போய் நான் இருந்து கல்யாணத்துக்கு நண்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து. அது என்னென்னா, ஒரு 100 வயசுக்கு மேலே தாண்டினாவே கடலுக்கு இனியாக நினைப்பாங்க அது. அதனால தான் எல்லாம் ஊரே எனக்கு தெரியுங்க, தெரியாத எதிர்பார்க்க இல்லை. என்ன
என்னமோ அவன் ஒரு இல்லைன்னு கொடுத்த இருக்கு இருக்கேன். யாரும் இந்த மாதிரி இருக்க முடியாது. நம்பிக்கை தான், நம்பிக்கை தான், தெய்வம் நம்பிக்கை இருந்தால் என்றைக்குமே நம்ம நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, உடலுக்கு விட மூடி விடக்கூடாது, என்ன கழிச்சு விடக்கூடாது. நம்ம வழியை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம இருந்தமாக நல்லா இருக்கலாம் கடைசி வரைக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி யூடியூபரு நிறைய பேர் வராங்களா பார்க்குறது? எவ்வளோ பேர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நீ இப்போ அவங்க வண்டி போய் 2 மாதம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க, வண்டி போயிட்டு 2 மாதம் வண்டி அவங்க நினைச்ச நேரம் வந்து பிடிப்பாங்க. இந்த வேதான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அதே வண்டி நம்ம ஆளு தான் வந்து கலர் வண்டி வச்சுட்டு வருவார். ஆமாம், இங்கே வந்தார், வந்து உங்களை வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் பண்ணியிருந்தார். பார்த்தேன், அதெல்லாம் கூட பார்த்தேன். ஆமாம், அவரோட இதில் தான் உங்களை பார்த்தேன். அவர் வீட்டில் தான் நான் இருந்தேன். ஆமாம், அவங்க வீட்டில் இருந்தீங்க. ஆமாம், எல்லாம் ஜாமான் வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் செய்தியெல்லாம் போட்டோ பிடிச்சி அனுப்புனாருல்ல. அவர் சம்சாரம்னு தோசை எடுத்து வச்சா எரியப்பம் வச்சிருச்சு, இதெல்லாம் பூரானா வீட்டில் போய் தங்கியிருந்தது. ஆமாம், வீட்டில் அவன் பாட்டு அப்புறம் அங்கிட்டு எல்லாம் கொண்டு போய் போட்டோ எடுத்தாரு, எல்லாம் செஞ்சார். சும்மா சொல்லக்கூடாது, மாதம் மாதம் 3000 ரூபா 4000 ரூபா அனுப்புகிறாரு, பணம் அமைச்சிடாரு, பணம் ஆகியாச்சு, பெரிய பெரிய சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நம்ம வேணான்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பெரிய பெற்று அனுப்புகிறாரு. இல்லை வைசண்டேக்கு வந்து சரி, நம்ம ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிடுறோம். இன்றைக்கி அறுவரை சரி, நீங்களும் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் ஹோட்டலில் வந்தேன், உங்கள் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் 2 வருஷமாக. அப்படின்னா நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும், நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு தரேன்ட்டேன். சாப்பாடுக்கு நான் தரேன், கவலைப்படாதீங்க. ஆமாம், இங்கேருந்து மிட்டாய் வைக்க நடந்து போவீங்களா? அதுக்கு முன்னே போவேன், நடந்துட்டு மிட்டாய் தட்டி கொண்டு வந்தால் கையில் வச்சுருக்கேன்ல. ஆமாம், ஒரு கையில் வச்சுருக்கீங்க. ஆ, அந்த மிட்டாய் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே சத்தம் போட்டுட்டு போவேன். மிட்டாய் மிட்டாய்ன்னு சொல்லுங்க. எங்கே ஒரு டைம் சொல்லிக்காதீங்க, மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். சரி சரி, சூப்பராக சொல்கிறீங்களே, கண்ணீர் வருது குரலில். இப்போ ஒரு தெருவு போயிட்டா தெரு ஃபுல்லாக எக்கோ அடிக்கும். ஆ, குரலு கேட்காம வராது அங்கே மிட்டாயின்னு. மாடியில் இருந்தே கீழே வரும், 4வது மாடி 5வது மாடி இருந்து பார்த்துக்கிட்டு என்னென்னு அந்த வாரம் வாரம் கை கலந்து இறங்கி போடுவோம். நடந்து தான் போகணும், சைக்கிள்லாம் நம்ம பழக்கம் இல்லை. இந்த ஏரியா மட்டும்தான், இந்த ஏரியா கடலூர் விழுப்புரம்லாம் போயிட்டு வந்தேன்ல, வச்சிருக்கேன்ல. அங்கெல்லாம் கூட போய் ஆ, பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், பாண்டிச்சேரியெல்லாம் வச்சிருக்கேன்ல. இந்த போட்டோலாம் எப்போ தான் எடுத்தது? இந்த போட்டோலாம் நான் வண்டை பிடிச்சில எடுத்தது, அந்த 50 வயசில் வந்தேன் சொன்னீங்களா? அப்போ ஆமாம், அப்போ எடுத்தாரு, நீ இப்போ விட்டாரு. ஆமாம், இப்போ தான் விட்டுருக்கீங்க. நான் இதில் பார்த்தது வேறு, நெட்டில் பார்த்தது வேறு, இப்போ எதாவது வேறு விட்டு. நீ வேறு, நீ வண்டி அழைச்சிட்டு போனாயில்ல? ஆமாம், அதுக்கு போனேன். ஆஹா, இந்த இராணுவத்தர் நெஞ்சிலாம் மேலே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது கொடியேற்றத்துக்கு போனேன், வண்டி அழைச்சிட்டு போனாயே. ஓ, இராணுவத்துக்கு போன கூத்தானூர், சிங்கப்பூர், சின்ன சிங்கப்பூர் கூத்தானூருங்கிற அது அங்கே வந்து அழைச்சிட்டு போனாயே. கசக்கிருக்கீங்க நீங்களே, சாமான கழுவுறீங்க, சாப்பாடு அங்கேருந்து வருது, அப்போ பிரச்சனை இல்லை உங்களுக்கு? அப்போ இதுவரையுமே யாராவது உதவி இல்லாம தான் நீங்க வாங்கி இருக்கீங்க தனியா? யாருமே இல்லை. என்ன, யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுத்தா? அப்படியா? மிட்டாய் வியாபாரம் பண்ணுவீங்களா? பையன் சொல்கிறான் சூப்பராக பண்ணுவீங்களா அப்படின்னு. இப்போ இதுலேயே நைட் ஆனால் இதில் படுத்துப்பீங்க, லைட் எல்லாம் இருக்கு இல்லை இங்கே. நீங்கள் 50 வயசு தானே தான் அங்கே வந்தீங்க? ஆ, 50 வயசு. அந்த 50 வயசுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க? அங்கே 50 வயசு இருக்கு, அந்த 50 வயசுக்கு முன்னே இங்கே அது ஒன்றும் பண்ணல சார், டீ கடையில் வேலை பார்த்துருந்தேன். டீ கடையில் வேலை பார்த்து அங்கே பர்மாவில் இங்கே இங்கே 50 வயசுக்கு இங்கே வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி 40 வயசு அங்கே சொந்தமாக கடை வச்சிருந்தேன்.
அப்படியா பெருமாள் கடை கடையெல்லாம் எல்லாம் போட்டு யாருமே இல்லை வாங்க என்ன வேணும் மிட்டாய் வேணும் கேட்குறோம் ஒன்றும் கொண்டு வரல எதுவுமே இல்லை பைய கீ காசு கீசு ஒன்றும் இல்லை போட்டு துணியோட வந்தீங்க துணி மட்டும் நான் கேள்விதான் ஒரு பைசா வைக்க கூட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் ம் ம் எடுத்துருந்தா அந்த கப்பலே அமைச்சானுங்களா கப்பலில் தான் கவர்மெண்ட் சாப்பாடு ம் சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு டீயை எல்லாம் குடிச்சிக்கிட்டு அங்கே இருந்து அப்புறம் என்ன செஞ்சாய் அது என்ன மிட்டாய் தாத்தா கலர் கலராக இருக்குது அப்போலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா இங்கே தான் இருக்கீங்க அப்போலேருந்து செத்து போனாங்க அன்புடன் அலோ எஃப்எம் ஹலோ அலோ எஃப்எம்லேருந்து கொடுத்துருக்காங்க ஆர்ஜி இப்போ உங்களுக்கு பணம் ஏதாவது ஆன்லைனில் போடுறாங்களா யாருமே பணம் போடல ஏன்னா அந்த பணம் முடிக்கிற வண்டி அவர் பேராத சொன்னாரு நான் அந்த பணத்தை வண்டி நீங்களே வாங்கிங்கன்னு யாரும் நம்ம சொல்லி போட்டேன் அவர் வாங்கி இப்போ நிறையா நகையெல்லாம் போட்டிருக்காரு வச்சுருக்காரு அவர் வண்டி என்னை போட்டு பிடிக்க வரும்போது நான் பார்த்துக்கிட்டேன் நான் இன்னொருத்தரை பேசின மாதிரி ஒரு ஆளை சொன்னேன் இந்த மாதிரி அந்த ஆள் வந்து நகையெல்லாம் பண்ணி ரொம்ப நிறையா போட்டிருக்காரு என் பேர் அதை காசு வாங்கி செய்கிறாரு வாய் வித்தியாசமாக பேசினேன் அவர் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் பேசாதீயே அவன் நல்லா இல்லை என்ன அதுக்காக வந்து நீங்கள் என்ன செய்யணும்டாக்கா போஸ்ட்மேனில் அனுப்புங்க என்ன என் பேரால் நான் வாங்கிறேன் நீங்க யாரு மூலமா அனுப்பாரிய அப்படின்னு யாரு மூலமா அக்கௌண்ட்ல அனுப்பாரிய அது உங்களுக்கு வராம வேற யாராவது வேற யாரும் யாரோ எடுத்துக்கிறாய் என்ன அது நீங்க நல்ல வரியா எனக்கு இது பண்ணி விடுங்க என்ன நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் மூலமா வரேன் அவங்க வெளிலேருந்து வரவங்க எல்லாமே இன்கேஸ் கையில் காசு இல்லாலே அக்கௌண்ட் வந்து கேட்குறோம் ஸோ அக்கௌண்ட் கேட்கக்குள்ள அவர் வந்து அவர்கிட்ட அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே இல்லை அதுபடி இல்லாத டைமில் பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காரு கேட்குறப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் என் அக்கௌண்ட் கொடுங்க நமக்கு காசு வந்து எடுத்து கொடுத்துட்றேன் மாசானா அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லியிருக்காரு போல் இது வரைக்கும் அவர் வந்து காசு எதுவும் கொடுத்தது இல்லையா வர்ற அமௌண்ட் எல்லாம் அவரோட பர்சனல் யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாராம் ஸோ அதுதான் வந்து சொல்கிறாரு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டில் எதுவும் போடாதீங்க எனக்கு காசு நேரில் கொடுத்துருங்க இல்லை மணி ஆர்டரில் போட்டுருங்க தபாலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அக்கௌண்ட் எதுவும் இல்லை தானே தாத்தா உங்களுக்கு இல்லை அக்கௌண்ட் இல்லை எதுவுமே கிடையாது அப்போ அவங்க பேரை வச்சுக்கிட்டு அவங்க என் பேரை வச்சு அப்போ வாங்கி சாப்பிட்றாரு இங்கே வரும்போது அவர் நகையெல்லாம் போட்டு வந்துருக்காரு ஒரு இதுலேயும் ஒரு ஏமாத்தல் அதான் ஏமாத்தல் கல்ல இப்போ வெளியூர்லேருந்து நிறைய அனுப்புறாங்க அவன் வாங்கிடுறான் நீங்கள் நான் இதை இதை போடுறேன் நான் போட்டு விடுங்க நீங்கள் நான் போடுறேன் வர்றவங்ககிட்டையும் இதுக்கப்புறம் வர்றவங்ககிட்டையும் வந்து நீங்கள் என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அதில் எதுவும் அனுப்பாதீங்க கையில் கொடுங்க அப்படி இல்லையா தபாலில் போட்டுருங்க அப்படின்னு இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொல்லிவிடுங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவோம் ஏன்னா இந்த காலத்தில் எப்படி ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது காசுனா கழுத்தறுத்துட்டு கூட அறிஞ்சிருவாங்க அதனால் நம்ம இருந்தாலும் வாழ விட மாட்டாங்க
சரி சரி, ஆட்டோ வேறு வந்து. ஆமாம், அதுக்கேனா நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆயுச்சு கட்டியோட நெச்சிக்கு நோய் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். ஏன்னா நீங்கள் நல்லா இருப்பீ, என்னால் முடிஞ்ச ஒரு உதவி உங்களுக்கு ஒரு உதவி. நீங்கள் நல்லா இருக்கணுங்க, ஆயுச்சு கட்டியோட இருக்கணும், நெச்சிக்கு நோய் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். நான் தர்றேன், 200 ரூபா வாங்கணுங்கிற புரிய, நீங்கள் பெரிய கொடுக்குறீங்க, நான் வாங்கிடுறேன். ஏன்னா ஏன்டா ஆர்டர் இல்லைன்னு சிரிச்சிட, அடுத்த டைம் நான் வரக்குள்ள கண்டிப்பாக எங்கள் பசங்களோட வந்து உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். எதுங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ஃபோன் பண்ணது நீங்கள் அவன் அந்த பணத்தை அமுக்கானல, அது போட்டது இப்போ ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் எல்லாத்தையும் போட்டு விட்டுறீங்க. இனிமேல் இப்போ கண்டுக்கிறேன். நான் இப்போ என்ன மாதம் ஆகுது, மே, இப்போ ஏப்ரல், மே, ஜூலையில் வருவோம் தாத்தா. போயிருவோம் அந்த ஆட்டோட போயிருங்க. நீங்க நீங்க வரீங்களா? நான் வரேங்க, நீங்க போங்க, அவங்க வண்டி தான் நான் போவேன். அப்படியா? சரி தாத்தா, போடலாமா? மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். சரி, ஓகே தாத்தா, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வாங்க. சரி தாத்தா, போலாமா? தம்பி போயிடா, தம்பி போயிட்டாரா? ஆ, வந்துதான். இப்ப கைஸ் பார்த்தீங்கன்னா, மிட்டாய் தாத்தா வந்து பார்த்துட்டோம். ஸோ அண்ணன் வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறேன்னு இருக்காரு. ஸோ அண்ணன் கூட ஆட்டோவில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ட்ராப் பண்ணணும். அங்கேருந்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த இதுக்கு வந்து நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக் வந்து போயிடலாங்க. வரலண்ணா, வரலண்ணா. ஸோ என்னோடய ரொம்ப நாள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மிட்டாய் தாத்தா பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து மிட்டாய் தாத்தா வந்து பார்த்துட்டேன் இன்றைக்கி. ஸோ நானும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் கிட்ட அங்கேருந்து வாக் பண்ணி, ஸோ இங்கே வந்து இருப்பாரா இல்லையான்னு ஒரு டவுட்டோடய வந்தேன். ஸோ ஃபைனலாக அவரை பார்த்துட்டு என்னோடய ட்ரீமில் ஒரு ஃபுல்ஃபில் இன்றைக்கி. ஸோ மெயினாக நான் இதை வந்து யாருக்கு சொல்லணும்னு பார்த்தா, வேதான்ஸ் ஒரு யூடியூப் சேனல் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து இதை வந்து நல்லா இது பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் வந்து யூடியூப் சேனலை போட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்ல வீடியோலாம் போட்டிருந்தாரு. ப்ளஸ் அவர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் நிறையா வாங்கி கொடுத்து, ஒரு தனியாக இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஸோ அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் 2 நாள் அவர் வீட்டில் ஸ்டே பண்ண வச்சு, சாப்பிட வச்சு, திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்ணார் வேதா சேனல். ஸோ வேதா ப்ரோ, உங்களோட பிக் ஃபேன் ப்ரோ நானும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து இந்த மிட்டாய் தாத்தா வந்து பார்த்தேன். ஸோ என்னோடய வீடியோ பார்த்தா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ரோ.